எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் சிக்கலான நிலைமை. காஞ்சன விஜயசேகர, நாங்கள் கூறியதே நாட்டில் நடந்துள்ளது. விஜயதாச ராஜபக்ஷ, அரசு ஊழியர்களை குறைக்குமாறு அரசாங்கத்திற்கு ஆலோசனை. ஒரு நாளில் கடவுச்சீட்டை பெற காத்திருப்பவர்களுக்கான விசேட அறிவித்தல். தீராத மக்களின் கோபம், தொடரும் போராட்டம். தனது அமைச்சை மிக சிறப்பாக செய்யக்கூடிய எவராவது இருந்தால் அதனை அவரிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக மென்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். தனது அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை அவர் கூறியுள்ளார். இலங்கை கடனை திரும்ப செலுத்தாத நாடு என அறிவிக்கப்பட்டுள்ளதால் எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் மிகவும் சிக்கலான நிலைமை ஏற்பட்டுள்ளது. இலங்கை எரிபொருளை கொள்வனவு செய்யும் போது வெளிநாட்டு வங்கியொன்றின் உதிரதி பத்திரத்தை பல விநியோகஸ்தர்கள் கோருகின்றனர். மலேசியா எரிபொருள் நிறுவனத்திடமிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது தொடர்பிலான பேச்சுவார்த்தை வெற்றியடைந்துள்ளதாகவும் இதன்போது காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டால் அரசாங்கம் நீண்டகாலம் நீடிக்காது என ஆரம்பத்திலேயே கூறியதாக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பதவிக்கு வந்தவுடன் அஜித் நிவாட் கெப்ரால் மற்றும் பி ஜெயசுந்தர் ஆகியோரை நியமித்ததும் அரசாங்கத்தின் இருப்புக்கு தடையாக இருந்தது எனவும் அவர் கூறியுள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் தொடர்பாக விளக்குவதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கமன்பில உட்பட 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று அன்று மேற்கொண்ட போராட்டத்தின் பிரதிபலனாக அன்று எதிர்கட்சிக்கு செய்ய முடியாததை செய்ய முடிந்தது. அத்துடன் 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டால் அரசாங்கம் 2 ஆண்டுக்கு மேல் நீடிக்காது என்று நாங்கள் எதிர்ப்பு கூறியிருந்தோம். அது தற்பொழுது நடந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான அரசாங்கத்தின் பேச்சுவார்த்தைகள் முடிவில்லாத இழுபறி நிலையிலேயே தொடர்வதாக முன்னாள் அமைச்சர் கலாநிதி நாலக கெடக்கோவா தெரிவித்துள்ளார். கலந்துரையாளர் ஒன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில், அதிகளவிலான ஊழியர்களை கொண்ட அரசு சேவை நாட்டுக்கு தேவையற்ற சுமையாக மாறியுள்ளது. இது தொடர்பாக எதிர்காலத்திலும் அரசாங்கம் கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டும், ஆட்குறைப்பு செய்ய வேண்டும். இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் முடிந்தவரை சிறியதாக இருக்க வேண்டும். தேவையற்ற சட்டங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வளர்ந்த நாடுகளைப் போல் தொழில் முனைவோருக்கு அதிக இடம் கொடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் ஒரு நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டு வழங்கும் பணிகள் நாளை 4ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் மாத்தறை, வவுனியா மற்றும் கண்டி ஆகிய பிராந்திய அலுவலகங்களில் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி அதன் ஆரம்பகட்டமாக ஒவ்வொரு பிராந்திய அலுவலகத்திலும் முன்கூட்டியே நாளொன்றின் நேரத்தையும் ஒதுக்கி கொண்ட விண்ணப்பதாரிகள் 100 பேருக்கு மாத்திரம் இந்த சேவை வழங்கப்படும். அத்துடன் www.immigration.gov.in என்ற இணையதளத்துக்கு பிரவேசித்து உரிய பிராந்திய அலுவலகத்திற்கு விண்ணப்பங்களை ஒப்படைப்பதற்கு நாளொன்றை நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் இன்று நாடளாவிய ரீதியில் இடம்பெறுகிறது. ஜனாதிபதி கோட்டாபாயவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த அரசாங்கம் பதவி விலகாமல் அவர்களின் போராட்டம் முடிவடையாது என வத்தளை மக்கள் தெரிவித்துள்ளனர். அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம், எரிபொருள் பிரச்சினை என அன்றாட வாழ்க்கையில் மக்கள் பெரும் கஷ்டத்தை எதிர்நோக்குகின்றனர். இருப்பினும் அரசாங்கத்திற்கு எதிராக போராடும் எண்ணத்தில் எந்த மாற்றமும் நிகழவில்லை. எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் சிக்கலான நிலைமை. காஞ்சன விஜயசேகர, நாங்கள் கூறியதே நாட்டில் நடந்துள்ளது. விஜயதாச ராஜபக்ஷ, அரசு ஊழியர்களை குறைக்குமாறு அரசாங்கத்திற்கு ஆலோசனை. ஒரு நாளில் கடவுச்சீட்டை பெற காத்திருப்பவர்களுக்கான விசேட அறிவித்தல். தீராத மக்களின் கோபம், தொடரும் போராட்டம்.